இது வாட்ஸ்அப் உலகம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் ஃபேஸ்புக் யுகம். இதை போன்ற சமூக ஊடகங்கள் வந்த பிறகு புத்தக வாசிப்பு பழக்கம் என்பது எல்லாம் மலையேறிவிட்டது. தினமும் நமது ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஒளிரும் குட்டி குட்டி மீம்களை வாசித்துவிட்டு பெரிய அறிவாளிகள் போல அலப்பறை செய்பவர்கள்தான் அதிகமாகி வருகிறார்கள். தெளிவாக சொன்னால் இன்றைய சமூக ஊடகங்கள் உலகத்தையே புரட்டி போட்டுவிட்டது. அதே சமயத்தில் அவையே நம்மை புத்தகங்களை வாசிக்க விடாமல் கட்டியும் போட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் காலம் கழித்தால் கிண்டில் வகை வகையான புத்தகங்கள் கொட்டி கிடக்கும். அதை புரட்டி பார்க்கத்தான் ஆட்களே இருக்க மாட்டார்கள் என்கிறார்கள் சில சமூக ஆர்வலர்கள். அதுவும் இன்றைய இளம் தலைமுறை தாய்மொழியில் தவறு இல்லாமல் எழுதக்கூட தெரியாமல் திணறுகிறார்கள் என்ற நிலைமை போய் இப்போது படிக்க கூட திணறுகிறார்கள் என்ற நிலைமைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை என நம்பிக்கை வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார் உமாதேவி அந்தர்ஜனம். 73 வயதான இந்த பாட்டி இன்று கேரளாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். இந்த அந்தர்ஜனம் பாட்டியை பற்றி கேரளாவில் பேசாத ஊடகங்களே இல்லை. கேரள மாநிலம் செங்கனூர் அருகே உள்ள பூதனூரில் தான் உமாதேவி அந்தர்ஜனம் வசிக்கிறார். இவர் ஒரு கள நூலகர், அதாவது வீடு வீடாக சென்று வாசகர்களின் விருப்பத்திற்கேற்ப எந்த நூல்களை கேட்கிறார்களோ அதை கொடுத்து விட்டு வருவது இவரது வேலை. காலையில் தனது வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கள நூலகர் பணிக்கு புறப்படும் இந்த அந்தர்ஜனம் பாட்டி தனது தள்ளாத 73 வயதிலும் தினமும் 4 முதல் 5 கிலோமீட்டர் வரை நடந்தே போய் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து வருகிறார். பொடிநடையாக போய் ஒரு வீடு இரண்டு வீடு இல்லை, 220 வீடுகளுக்கு இவர் புத்தகங்களை விநியோகித்து வருகிறார். இந்த வேலையை இவர் இன்று நேற்று அல்ல, கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக செய்து வருகிறார். ஒரு வீட்டிற்கு சென்று அவர்கள் விரும்பும் புத்தகங்களை கொடுக்கும் இவர் 2 வாரங்கள் கழித்து மீண்டும் நடந்தே போய் அதை திரும்ப பெற்று திரும்புவார். இத்தனை வயதான காலத்திலும் கல்வி கடவுள் மீது அவ்வளவு இஷ்டம் அந்த பாட்டிக்கு. இதை நாம் சொல்லவில்லை, அவரே சொல்கிறார். சரஸ்வதி தேவியை தன் கைப்பையில் சுமந்து நடந்தே செல்கிறேன் என்று கூறும் உமாதேவி பாட்டி இளம் தலைமுறையை எப்படியாவது வாசிக்க வைத்து விட வேண்டும் என்பதே தனது விருப்பமாக உள்ளது என்றும் கூறுகிறார். தேவையான புத்தகங்களை சேகரிப்பதற்காக மாலை 3 மணிக்குள் நூலகத்திற்கு செல்வேன் என்றும் பின்பு அதை எடுத்துக்கொண்டு தான் தினமும் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வீடு வீடாக சென்று இந்த புத்தகங்களை வழங்குகிறேன் என்றும் கூறினார். மேலும் கூறிய பாட்டி பெரும்பாலும் தன்னிடமிருந்து குழந்தைகளும் பெண்களும் படிக்க புத்தகங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றும் மாணவர்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த புத்தகத்தை விரும்புகிறார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து அவர்களுக்காக நூலகத்திலிருந்து அதை சேகரித்து எடுத்துச் செல்வேன் என்றும் கூறுகிறார். விடுமுறை நாட்களில் தான் தான் அதிகம் பிஸி என்று கூறும் அந்தர்ஜனம் பாட்டி அவர்களுக்காகவே சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் வழக்கமாக கிளம்பும் நேரத்திற்கு முன்பே தான் கிளம்பி விடுவேன் என்றும் கூறுகிறார். இவரது சேவையை பாராட்டி பல அரசியல் தலைவர்கள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்தி வருகிறார்கள். பாட்டிக்கு வயது முதிர்ச்சியால் பல்வேறு உடல் உபாதைகள் இருந்த போதிலும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் இந்த சேவையில் ஈடுபட்டு வருகிறார். இவரால் தான் இந்த நூலகத்திற்கே புகழ் கிடைத்தது என்று கூறும் அவ்வூர் மக்கள் அவருக்கு சில வியாதிகள் இருந்த போதிலும் அவர் மிகுந்த உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார், இவர் எங்கள் கிராமத்திற்கு கிடைத்த ஒரு சொத்து என்கிறார்கள். நம்ம ஊருக்கும் இப்படி ஒரு பாட்டி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்.